இன்னைக்கு வந்து வெள்ளை கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். விநாயகர் சதி அன்னைக்கு நம்ம செய்வோம்ல, வெள்ளையாக தேங்காய் போட்டு அந்த கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். பச்சரிசி மாவு, இது ஏலக்காத்தூள், சர்க்கரை, தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஆவி கட்டிக்கலாம், அப்போ தான் மெத்து மெத்துன்னு இருக்கும். வச்சு கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் வதக்கலாம், ஏன்னா தேங்காய் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அதனால தான் வதக்குறேன். இப்படி திருவிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்சிலலாம் அரைச்சிடாதீங்க. இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கலாம், திட்டமாக போட்டுக்கலாம், பத்தலைனா போட்டுக்கலாம், ஏலக்காவும் இதுலேயே போட்டுக்கலாம். இப்போ வதக்கலாம், இதை போட்டு போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம், இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரையும் போட்டுக்கலாம். நல்ல தண்ணி சூடாகட்டும். தண்ணி நல்லா காஞ்சிச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும். உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். இருக்கு, பக்கத்துலேயே மாவு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிட்டு காட்டுறேன், மாவு பிடிச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இதுமாரி பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது இப்படி போட்டு வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக அது பாருங்கள், இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடல பருப்பு உங்களுக்கு நான் காட்டல, இதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நிறைய மாவு இழுக்கும் இது. உங்களுக்கு பிடிச்ச வச்சுட்டு நான் இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். இப்போ இட்லி குண்டாவில் வச்சுக்கலாம். இட்லி குண்டாவில் வச்சுக்கலாம், எண்ணெய் தடவி தான் வச்சுருக்கேன். நிறைய சுடுறத வந்து நம்ம துணி போட்டுக்கலாம், இது போதும்.
இப்போ வேக வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை, தேங்காய் போட்ட கொழுக்கட்டை, சர்க்கரை தேங்காய்,